இந்த வேலை வாய்ப்பு தகவல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 21000 ரூபாய் சம்பளத்திலிருந்து ஃப்ரெஷர்ஸ்க்கு. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 31600 ரூபாய் வரைக்கும் சம்பளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவாக இருக்கும். இந்த நிறுவனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்யூட்டடான ஒரு பிரிண்டிங் மிஷின்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்காங்க. இந்த நிறுவனத்தில் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்டில் தான் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றத பண்ணுறாங்க. ஃப்ரெஷரையும் ரிக்ரூட் பண்ணுறாங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டையும் ரிக்ரூட் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் ப்ரொடக்ஷனில் நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. வேலைக்காக யாருக்குமே எந்த இடத்துலையுமே எப்பயுமே 1 ரூபாய் கூட கொடுக்காதீங்க. தகுதிக்கும் திறமைக்கும் மட்டுமே வேலை வாய்ப்பு அப்படின்றத தான் எப்பயுமே நம்மளோட வரலாறு வேலை வாய்ப்பு சேவையகம் சொல்லுவோம். இந்த வேலை வாய்ப்பு தகவல்கள் அப்படின்றது மட்டும் கிடையாது, எல்லா வேலை வாய்ப்பு தகவல்களுமே அந்த தனியார் துறை நிறுவனம் நம்ம கிட்ட நேரடியாக கொடுக்கறதால மட்டும்தான் வேலை வாய்ப்பு தகவல்கள் அப்படின்றத உங்களை மாதிரி தமிழ்நாட்டில் வேலை தேடும் நபர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறோம். ஏன்னா எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு தகவல்கள் தெரியணும், வாய்ப்புகள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் மேலே வர முடியும் அப்படின்ற இன்டென்ஷனோட பதிவு பண்ணுறோம். இந்த வேலை வாய்ப்பு தகவல்களை கொடுத்த கம்பெனியோட நேம் ஸ்பிங்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற நிறுவனம் தான். இந்த கம்பெனியோட ஹச்ஆர் டைரெக்டாக இந்த ஜாப் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருமழிசை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில் தான் இருக்குது. இந்த திருமழிசை நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா கோயம்பேடு மார்க்கெட் லாக்டவுன் டைமில் திருமழிசை அப்படின்ற பகுதிக்கு தான் போச்சு. அப்போ திருமழிசை அப்படின்ற பகுதியில் தான் இந்த நிறுவனம் அப்படின்றதுமே இருக்குது. இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிறுவனம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவங்க பேட் பிரிண்டிங் மிஷின்ஸ், லேசர் மேக்கிங் ஆர் என்கிரேவிங் மிஷின்ஸ், பிரிண்டிங் இங்க்ஸ், பேட் பிரிண்டிங், ஸ்க்ரீன் பிரிண்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணக்கூடிய ஒரு ரிப்யூட்டடான நிறுவனமாக இருக்காங்க அப்படின்றத முதல் கட்டமாக தெரிவிக்கிறேன். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் சேல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் சர்வீஸ் இன்ஜினியராக தான் ரிக்ரூட் பண்ணுறாங்க. சர்வீஸ் பண்ணக்கூடிய நபர்களையும் ரிக்ரூட் பண்ணுறாங்க, சேல் பண்ணக்கூடிய நபர்களையும் ரிக்ரூட்மெண்ட் அப்படின்றது பண்ணுறாங்க. அடுத்தது என்ன படித்தவங்களை ரிக்ரூட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பிஇஓ பிடெக்கோ படித்த இன்ஜினியரிங் கேண்டிடேட்டாக இருக்கலாம், பாலிடெக்னிக் 3 இயர் டிப்ளமோ படித்த நபர்களாக இருக்கலாம், இந்த 2 பேருக்கு தான் வேலை. இது ஒரு கோர் ஜாப் அப்படின்ற காரணத்தால் சர்வீஸ் ரிலேட்டட் அப்படின்றதால ஒரு 3 டிபார்ட்மெண்ட் படித்தவங்கள தான் ரிக்ரூட் பண்ணுறாங்க. பாலிடெக்னிக் டிப்ளமோலையோ இன்ஜினியரிங்லையோ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்காக படிச்சிருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாம். வேறு டிபார்ட்மெண்ட் நான் படிச்சிருக்கேன் அப்ளை பண்ணலாம்னா நோ அப்படின்றத கட் அண்ட் ரைட்டாக ஸ்ட்ரிக்டாக கம்பெனி சொல்லியிருக்காங்க. மினிமம் வயது அப்படின்றது 22, அது அப்ளை பண்ணுறதுக்கு அதிகபட்ச வயதுன்றது 27 சொல்லியிருக்காங்க. பதவி இன்ஜினியர் அப்படின்றது ஒரு ப்ரைடான பதவி, அந்த பதவியில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றத கொடுக்குறாங்க. மொத்தமாக 10 காலிப்பணியிடங்கள் அப்படின்றது இருக்குது. எந்த அனுபவமும் இல்லை நான் அப்ளை பண்ணலாமா, எஸ். எனக்கு 2 வருஷம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்ளை பண்ணலாமா, எஸ். எக்ஸ்பீரியன்ஸில் யாருக்குன்னு மோர் தென் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்ச சம்பளம் அப்படின்றது 21000 ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 250000 ரூபாய் லேக் பர் ஆனம் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது மேக்ஸிமம் சேலரி 31600 ரூபாய், இதை லேக் பர் ஆனம்ல கால்குலேட் பண்ணா 380000 ரூபாய் லேக் பர் ஆனம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொன்னது சிடிசி இயர்லி சேலரி. இது இல்லாமல் போனஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது, ப்ரொடக்ஷன் இன்சென்டிவ்ஸ் அப்படின்றதும் இருக்குது. என்ன மாதிரியான ஸ்கில் செட் இருக்கிற நபர்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் வில்லிங் டு ட்ராவல். இப்போ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போய் வேலை செய்யக்கூடிய விருப்பம் இருக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ணுற கம்பெனி அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய திருமழிசையில் இருந்தாலும் இவங்க சப்ளை பண்ண மிஷின்ஸ் அப்படின்றது அக்ராஸ் இந்தியா கூடவும் இருக்கலாம், தமிழ்நாட்டுக்குள்ளேயும் இருக்கலாம். அதனால் வில்லிங் டு ட்ராவல் பண்ணி போயிட்டு அந்த மிஷின்ஸை சர்வீஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கணும். எக்ஸ்பிளைன் அபவுட் மிஷின்ஸ் அண்டு குவார்டினேட் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ், அதாவது அந்த மிஷினை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண தெரிஞ்சிருக்கணும், அதுக்கான ட்ரைனிங்ஸ் அப்படின்றத உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க. கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 விஷயமும் ரொம்ப மேண்டேட்டரியாக பார்க்குறாங்க. ஆண்களுக்கான வேலை அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போது நீங்கள் டிப்ளமோவோ இன்ஜினியரிங்கோ படிச்சிருக்கீங்க, மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் ட்ரிபிளி இசிஇ படிச்சிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான வேலை வாய்ப்பு தான். இந்த கம்பெனியை பொறுத்தவரைக்கும் இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத பெர்மனன்ட் ஜாப் நிரந்தர வேலை வாய்ப்பாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கேரியரை ஸ்டார்ட் பண்ண ஒருத்தவங்களுக்கு பில்டு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு தான் நாங்கள் நம்புகிறோம். ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓவாக இருந்து தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏன்னா கம்பெனி தான் சென்னையில் இருக்குது, தகுதியானவங்க எங்கே வேணால் இருக்கலாம், அந்த தகுதியானவங்க அங்கே போய் வேலை செய்யலாம் அப்படின்றத தான் இந்த கம்பெனி எதிர்பார்க்குறாங்க. இந்த கம்பெனியோட ஹச்ஆரோட டைரக்ட் மெயில் ஐடி, டைரக்ட் காண்டாக்ட் நம்பர் இது ரெண்டுத்தையுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு பயன்படுத்திக்கோங்க. இன்டர்வியூவை அந்த ஹச்ஆர்கிட்ட கால் பண்ணி கேட்டு ஷெடியூல் பண்ணிவிட்டு நேரில் போங்க. கான்ஃபிடண்ட்டாக நல்லா கம்யூனிகேட் பண்ணி
உங்களுக்குள்ள இருக்கிற விஷயங்களை வெளிப்படுத்துங்க, உங்களுக்கான வேலை வாய்ப்போடு திருப்பி வாங்க. இந்த வேலை வாய்ப்பு தகவல்களை பதிவு செஞ்சதில் மனதளவில் மகிழ்ச்சி ஒரு 10 நபர்களுக்கு, நல்ல ஒரு சர்வீஸ் இன்ஜினியருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க முடிஞ்சுது அப்படின்ற சந்தோஷத்தோடு இந்த வீடியோவை நாங்கள் முடிக்கிறோம். எங்களோட சர்வீஸை நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும், சேவையை மோட்டிவேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இப்படி ஒரு சேனல் இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நிறைய வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு, அதை அப்ளை பண்ணி பெறதுக்கான கேண்டிடேட்ஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.